தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான வீடியோ, புதுச்சேரி சென்டாக் தரப்பிலிருந்து ரவுண்ட் 3க்குரிய கவுன்சிலிங் அப்படின்றது நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது நேற்று 9ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 9ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்குமே நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 9ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும், சாரி, நேற்று கூட கிடையாது, முந்தநேற்று நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 9ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு, அதாவது கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இது இல்லாத நீங்கள் வந்து காலேஜை சூஸ் பண்ணிவிட்டு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் எந்த காலேஜ் வேணும், என்ன கோர்ஸ் வேணும், எம்பிபிஎஸ்ஸா பிடிஎஸ்ஸான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஓகே பண்ணலாம். தேவையானவங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை பண்ணணும். அதுக்குரிய டீட்டெயில் என்னன்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது இல்லாமல் வந்து நீங்கள் சீட் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது உங்கள் சீட்டை நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலுமே 14ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஒரு விஷயம் பார்க்கணும், நீங்கள் சீட்டை ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா, ரிசைன் அப்படின்றது அங்கே வித்ட்ராவன்னு சொல்கிறாங்க, அது வித்ட்ரானால் சீட்டை வந்து நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க, வித்ட்ரா பண்ணுறீங்க, வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து வேறு எங்கேயாவது ஒரு சீட் உங்களுக்கு கிடச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரிசைன் பண்ணலாம். அதுதான் வாய்ப்பு. கிட்டத்தட்ட ஆல் இண்டியா கோட்டாக்கு யாராவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, புதுச்சேரி சேர்ந்த மாணவர்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க தேர்ட் ரவுண்டுக்கு அப்படின்னு சொன்னால், தேர்ட் ரவுண்டு ரிசல்ட் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் நமக்கு 12ஆம் தேதி 13ஆம் தேதி வாக்கில் நமக்கு வந்துடும். ஸோ அதை பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இங்கே ரிசைன் பண்ணுறதை உங்களால் பண்ணிக்க முடியும், வித்ரா பண்ணுறத பண்ணிக்க முடியும். ஸோ அவசரப்பட்டு ரவுண்ட் 1லேயே ரவுண்ட் 2லேயே சீட்டு கிடைச்சவங்க அவசரப்பட்டு நீங்கள் வித்ரா பண்ணாதீங்க. அப்படி வித்ரா பண்ணணுன்னா நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி அதை வந்து வித்ரா ஆப்ஷனில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வித்ரா பண்ண போகிறீங்க, அது டெமோ, அதுக்குரிய டெமோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். லெட்டர் ஃபார்மெட் எப்படி எழுதி எப்படி அப்லோட் பண்ணுன்றதை டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நமக்கு அவங்க கொடுத்த நோட்டீஸில் இந்த ரவுண்ட் 3ல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, பட் இருந்தாலுமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நம்ம அந்த வீடியோ கொடுக்கறதுக்கு. இருந்தாலும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இன்டெப்த்தாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அட்மிட்டட் சீட்டு வித்ரா அப்படின்றது 14ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இல்லாமல் வேக்கன்சியோட லிஸ்ட்டு நமக்கு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, ப்ரைவேட் சீட் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது கவர்மெண்ட் கோட்டாவில், எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்த்த வரைக்குமே பெரும்பாலும் நிறைய சீட்டு கிடையாது. ஐஜிஎம்சியில் எஸ்டி கேட்டகரியில் மட்டும் ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்னு கிட்டத்தட்ட கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. பட் எது இருந்தாலும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ஆர்ஐ வேக்கன் சீட்னு ஒன்று இருக்குது. இந்த என்ஆர்ஐ சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ஆர்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்க வந்து என்ஆர்ஐயில் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் இருந்த மாணவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஏன்னா சீட்டு வேக்கண்ட் என்ஆர்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு இருக்குது. அதாவது போதுமான அளவுன்னு சொன்னால் ஒரு குறைந்தபட்ச சீட் இருக்குது, பட் அதை ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்க ரேங்க் லிஸ்ட் படி அவங்க ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் யாராவது பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு உள்ளே வர்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ஆர்ஐயை பொறுத்த வரைக்கும் இது இல்லாத ரவுண்ட் 3ல ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 9ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. சாயந்தரம் 5 மணிக்குள்ள நான் ஏற்கனவே சொன்னது தான். இது இல்லாமல் வந்து ரவுண்ட் 1லேயும் ரவுண்ட் 2லேயும் சீட் எடுத்த மாணவர்கள் நீங்கள் ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அட்மிட் ஆன மாணவர்கள் ரவுண்ட் 1லேயும் ரவுண்ட் 2லேயும் அட்மிட் ஆன மாணவர்கள் நீங்கள் ஸ்லைடிங் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம் உங்கள் சீட்டை தேவை இருந்தால். அதில் வில்லிங்னஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வில்லிங்னஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் பேர் வரும். ரேங்க் லிஸ்ட்னா அந்த வில்லிங்கில் எலிஜிபிள் லிஸ்ட்டில் பேர் வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ரிசல்ட் வரும்போது உங்கள் பேர் வருதா இல்லையான்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதே போல் ரவுண்ட் 3ல அலாட் பண்ணவங்க கம்பல்சரி நீங்கள் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிது, ஒரு காலேஜில் கிடைச்சிதுன்னா கம்பல்சரி யூ ஷுட் ஜாயின், மஸ்ட் ஜாயின், கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி தான் தீரணும். இன்கேஸ் அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணாமல் போயிட்டீங்க, வேணாம் எனக்கு பழைய சீட்டை நான் ரிட்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டின அமௌண்ட் எல்லாமே ஃபோர்ஃபிட் பண்ணிவிடுவாங்க, திருப்பி ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, செக்யூரிட்டி டெபாசிட் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நார்மலாகவே ஒரு ரவுண்ட் 1லேயே ரவுண்ட் 2ல ஒரு சீட்டு கிடச்சிருக்கு. ஆனால் அது நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க, ரவுண்ட் 3க்கே நீங்கள் போகலைன்னா எல்லா கவுன்சிலிங்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே வேக்கன்சி உட்பட எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ஒரு டைமில் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. எந்த அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அடுத்தது இன்னொரு மிக முக்கியமானது என்னென்னா, வெப்சைட்டில்
எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. இந்த ரவுண்ட் தெரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்க இல்லையா, இதுல யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. கூடவே வந்து இன்எலிஜிபிள் லிஸ்ட்டையும் வெளியிடுவாங்க. அதை நீங்க பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இதுல நம்ம இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எலிஜிபிள் லிஸ்ட்ல இருக்கிறீங்கன்னா அது எல்லாருமே உங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. அப்ளை பண்ணதுக்கு எலிஜிபிள், ஆனால் டிபெண்டிங் அப்பான் அந்த சீட் உங்களுக்கு இருக்கா இல்லையான்றது அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு தெரியும், சரிங்களா. ஸோ இது இல்லாமல் வந்து ரவுண்ட் த்ரீல உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி வந்து ஸ்டே வேக்கன்சி நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ கெனாட் பர்மிட்டட் நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டையில உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபீஸு கவர்மெண்ட் கோட்டாவில், கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட் கோட்டா சீட் எதுவாக இருந்தாலுமே, ப்ரைவேட் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் எதுவாக இருந்தாலுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஜென்ரல், ஓபிசி, எம்பிசி, இடபிள்யூஎஸ், பிசிஎம் எல்லா கேட்டகரிக்குமே ருபீஸ் 1 lakh வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாருமே பே பண்ணணுமா இல்லையன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் 25,000 பே பண்ணணும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றது. அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் 2 lakhs, என்ஆர்ஐயில் வந்தாலும் 2 lakhs, என்ஆர்ஐ ஓசிஏ எல்லாத்துக்குமே வந்து 2 lakhs கொடுக்குறாங்க. ஸோ கலெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து நீங்கள் இது வரைக்கும் ஃபீஸே கட்டாத மாணவர்கள் யாராவது இருக்கிற பட்சத்தில் அவங்க கட்டி உள்ளே வர மாதிரி இருக்கும், சரிங்களா. சில பேர் ரவுண்ட் ஒன்லேயே ரவுண்ட் டூலேயே சீட் எடுத்திருப்பீங்க, எடுத்த மாணவர்கள் ஆல்ரெடி ஃபுல் ஃபீஸ் அப்படின்றத பே பண்ணியிருப்பீங்க இல்லையா. அப்படி பே பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல பே பண்ணுற மாதிரி வராது. உள்ளே போகும்பொழுது நீங்கள் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஃபீஸ் பே பண்ணணுமா பே பண்ணுறது இல்லையா அப்படின்றது, சரி. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் வந்து பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸு, நீங்கள் யாராவது வந்து ரவுண்ட் ஒன்லேயே ரவுண்ட் டூலேருந்து ஆப்ட் அவுட் ஆகிறீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் சீட்லேருந்து ஆப்ட் அவுட் ஆகிட்டு என்ஆர்ஐக்கு நீங்கள் வரணீங்கன்னா யூ ஷுட் பே 2 lakhs, ரைட்டுங்களா. அது வந்து பே பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுண்ட் ஒனில் ரவுண்ட் டூவில் சீட் கிடச்சிருக்கு, ஆனால் அதை விட்டு நீங்கள் என்ஆர்ஐயில் பெரும்பாலும் இப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதை விட்டு ஏன் என்ஆர்ஐக்கு வர போகிறாங்க, என்ஆர்ஐ வந்து காசு அதிகமானது. ஸோ அப்படி நீங்கள் யாராவது வந்து வரீங்க ஆப்ட் அவுட் ஆகிட்டு வெளியே வரீங்க என்ஆர்ஐயில் சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 lakhs rupees வந்து ஃபீஸ் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல் யார் வந்து ஃபுல் ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து கன்சிடர் அஸ் ரவுண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் ஃபீஸ் ஆல்ரெடி பே பண்ணவங்க எல்லாருமே வந்து ரவுண்ட் த்ரீ அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்கிற வர்றது. இது இல்லாமல் வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவில் அட்மிட்டட் கேண்டிடேட் வந்து ரவுண்ட் த்ரீக்கு எலிஜிபிள், ஆனால் வித் ரவுண்ட் த்ரீக்கு எலிஜிபிள் வித்தவுட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு சொன்னேன். ரவுண்ட் அண்ட் ரவுண்டில் அட்மிட்டட் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா ரவுண்ட் த்ரீக்கு நீங்கள் வித்தவுட் ஃபீஸில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அதே போல் நாட் அட்மிட்டட் இன் ரவுண்ட் டூ யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீட் டு பே பேலன்ஸு, ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட் கட்டியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்காது ரவுண்ட் டூவில், ரைட். சீட்டு கிடைக்கலன்னா கொஞ்சம் அமௌண்ட் கட்டியிருப்பீங்க. நீங்கள் ரவுண்ட் த்ரீக்கு வரும்போது ரிமைனிங் அமௌண்ட்டை பே பண்ணிட்டு தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். அதுக்குரிய ஆப்ஷன் எவ்வளோ நமக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலுமே நீங்கள் அந்த டேஷ்போர்ட் லாகின்க்கு உள்ளே போனீங்கனாவே உங்கள் ஃபீஸ் பேமெண்ட் எவ்வளோ பெண்டிங் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ பெண்டிங் கட்ட வேண்டியிருக்கு லிஸ்ட்டையும் அதில் காமிச்சிடும், அதை நீங்கள் போய் பே பண்ணிக்கலாம், சரிங்களா. இது இல்லாமல் ஏற்கனவே ரவுண்ட் டூவில் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் ஃபோர்ஃபிட் ஆனவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ரவுண்ட் டூவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலை அல்லது ரவுண்ட் டூ கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விட்டுருந்தாங்களாம் வந்து அமௌண்ட் உங்களுக்கு பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஏதாவது பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் த்ரீல பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா திரும்ப வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கட்டிட்டு தான் நீங்கள் திரும்ப வந்து உள்ளே வர முடியும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ இதுதான் ஓவராலாக வந்து மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது இல்லாமல் அன்ஃபீல்டு சீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அன்ஃபீல்டு சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரவுண்ட் த்ரீ அன்ஃபீல்டு சீட்டு கன்வெர்ட்டட் டு ஆல் இண்டியா கோட்டா மேனேஜ்மெண்ட் சீட், என்ஆர்ஐ சீட்டாக இருந்தாலும் சரி, அதே போல் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற அந்த மைனாரிட்டி சீட்டாக இருந்தாலும், கிறிஸ்டின் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற மைனாரிட்டி சீட்டாக இருந்தாலுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு அன்ஃபீல்டு சீட் மைனாரிட்டி சீட்டாக இருந்தாலும் சரி, அதே போல் வந்து ரவுண்ட் த்ரீக்கு அப்புறம் என்ஆர்ஐ சீட் ஏதாவது வேக்கண்ட் இருந்தாலுமே சரி, இது எல்லாமே கன்வெர்ட்டட் டு இது ஆல் இண்டியா கோட்டா மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆல் இண்டியா கோட்டா மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு அது போயிடுது. ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட்ரி. இப்போ பாண்டிச்சேரி சென்டாக் மூலமாக கவுன்சிலிங் ரவுண்ட் த்ரீக்கு நடக்கிறது. ஸோ இந்த டீட்டெயில் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் அல்லது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு டெமோ வீடியோ கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு டெமோ வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். ரவுண்ட் த்ரீல ஹவு டு பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நிறைய பேர் திரும்ப திரும்ப சொல்கிற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நம்ம சேனலில் இந்த எஜுகேஷன் அதுவும் குறிப்பாக மெடிக்கல் தொடர்பான நிறைய வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்த வரை படிக்கிற மாணவர்களும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.